வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான். இதில் வந்து நிறைய நன்மைகள், நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து அதிக மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான். ஆனால் வந்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்மக்கிட்டே வீட்டிலே வந்து ஈஸியாக செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் கற்பூரவள்ளியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கற்பூரவள்ளி வந்து சளி, இருமல், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு. ஆனால் இதையும் தாண்டி இன்னும் சில நன்மைகள் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு காமனாக தெரியக்கூடிய இந்த சளி இருமல் தான், அதை வெறுவேல சாப்பிட்டோம் தான் சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சிருப்போம். ஆனாலும் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கற்பூரவள்ளி இலைகளையோ சரி, இல்லைனா வந்து அதை வந்து காய வச்சு பொடியாக கூட நம்ம சாப்பிட்டு வரலாம். மேக்ஸிமம் வந்து இதோட சாரை எடுத்து நிறைய பேர் சாப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த சாறு தான் வந்து இந்த சளி, இருமல், இந்த மூக்கடைப்பு, மூச்சு விட சிரமப்படுறவங்க, நாசி எரிச்சல், தொண்டை வலி, தொண்டை புண், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக வந்து இருக்கும். இந்த கற்பூரவள்ளியில் வந்து நிறையா கொழுப்பு சத்து, சோடியம், பொட்டாசியம், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் B6, மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த இலையிலேருந்து எண்ணெய் கூட தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, கற்பூரவள்ளியிலேருந்து எண்ணெயும் தயாரிக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து தரக்கூடியது. இந்த கற்பூரவள்ளிந்து சின்ன செடி மாதிரி தான் வளரும். இதை வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுனால நம்ம அப்பப்போ டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு இலையை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர், அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாயிருக்கும். இந்த இம்யூனிட்டி பவர் கூடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் ரீதியாக இந்த தொற்றுக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு இம்யூனிட்டி பவர் ஸ்ட்ராங்காக இருந்தாலே எந்த ஒரு தொற்றுக்கள், வியாதிகள் எதுவுமே வந்து நம்மளை வந்து அண்டாது. ஒரு ரீசெண்ட் ஆராய்ச்சி பண்ணப்போ வந்து ஆப்பிளை விட நிறையா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு, விட்டமின் சி வந்து இந்த கற்பூரவள்ளியில் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கற்பூரவள்ளியில் வந்து விட்டமின் கேயும் இருக்கிறதுனால நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே வந்து உதவக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்போட ஆரோக்கியத்திற்கும், எலும்போட வளர்ச்சிக்கும், சரியான அந்த ரத்தம் உறையில் வந்து மேம்படுத்துவதற்கும், ஊக்குவிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த முதுமை தோற்றத்தை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கற்பூரவள்ளிக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமம் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள், நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இந்த கற்பூரவள்ளியில் வந்து டயட்ரி நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த தைமோல் மற்றும் கார்வாக்ரோல், இந்த ரெண்டு பொருளும் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு செரிமான சக்தியை வந்து அதிகரிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் வந்து இந்த காய்ச்சல், சளி, அடிவயிற்று வலி இருக்கிறவங்களும் இந்த கற்பூரவள்ளி இலை இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து பச்சையாகவே வந்து வாயில் போட்டு மென்றுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வந்து உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை வந்து சாப்பிட்டு வரலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பொட்டாசியம் அதிகளவில் இருக்கிறதுனால அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி நல்ல ஒரு இதய துடிப்பை வந்து கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவக்கூடியது. நெஞ்சுச்சளி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரவள்ளியால் செய்யப்பட்ட எண்ணெய் அந்த ஆயிலை எடுத்து சுடுதண்ணியில் கலந்து அப்பப்போ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாலு நாள், அஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் வந்து மெக்னீஷியம், கால்சியம் வந்து இதில் அதிகம் இருக்கிறதுனால நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அஜீரணம், செரிமான கோளாறுகள் வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீரோட உற்பத்தியை வந்து தூண்டி விட்டு நல்லா உற்பத்தி செய்ய விட்டு இதனால் வந்து எளிதில் வந்து நமக்கு செரிமானம் அடைய ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் வந்து தோல் சம்மந்தமாக அந்த பிரச்சனைகள், அலர்ஜி சம்மந்தமாக பிரச்சனைகள், அரிப்பு பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த சார் எடுத்து பிழிஞ்சு அந்த இடத்துல வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பூச்சி கடிச்சிருந்தாலும் இந்த சாரை எடுத்து மேலே அப்ளை பண்ணினா சீக்கிரமாகவே நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும், அதெல்லாம் சீக்கிரமாகவே மாற ஆரம்பிக்கும். அதே போல் வந்து இந்த கற்பூரவள்ளியால் செய்யப்பட்ட தைலம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த தைலத்தை வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அந்த இடங்களில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த தைலத்தை வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இதில் வந்து ஒமேகா 6 வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு பலனை வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மார்பக புற்றுநோய், ப்ரெஸ்டேட் புற்றுநோய், இந்த மாதிரி புற்றுநோய்கள் வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கற்பூரவள்ளிக்கு அதிகமாகவே இருக்குது. சில பேர் வந்து அடிக்கடி வந்து ரொம்ப படபடப்பாக
ரொம்ப ஒரு அமைதியாக இல்லாமல் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த மன அழுத்தம் குழப்பத்தோடு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து இந்த இலையை எடுத்து நசுக்கி அந்த வாதத்தை பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த இலையை வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தாலும் நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இலையை நசுக்கி சுவாசிச்சுட்டு வர்றதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு மன அமைதி, மனம் குழப்பம் இல்லாமல் அந்த படவெடுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சில முக்கியமான பொருட்கள் வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற உப்புக்கள் கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்ற ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் வந்து சிறுநீரங்களில் சேரக்கூடிய அந்த அதிகப்படியான உப்புகளையும் வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கற்பூரவள்ளி இலைக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, புகைப்பிடிப்பவர்களுக்கு வந்து நுரையீரல் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஏன்னா டெய்லி போயிட்டு பிடிக்கிறதுனால நிறைய நச்சுக்கள் கழிவுகள் வந்து அந்த நுரையீரல் தேங்கியிருக்கும். ஸோ அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த கற்பூரவள்ளி இலையோட சார் எடுத்து அதை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் சுண்ட காய்ச்சி அதை வந்து டெய்லி பருகிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கழிவுகள்லாம் வெளியேறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. அதே போல் வந்து கற்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவும் தொற்றுக்காலாக இருந்தாலும், நீங்கள் வேறு எதுவும் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும், நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு பிறகு எடுத்துக்கிறங்க. ஏன்னா எந்த விதத்துலையும் நம்மளுடைய உடல் நலம் பாதிப்பாயிடக்கூடாது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். ஸோ நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். நீங்களும் வீடியோஸை டக்கு டக்குன்னு பார்த்து லைக் ஷேர் பண்ணிடலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் வேணுனாலும், எதுவும் தவறுகள் இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.